ஹாய் காய்ஸ். ஸோ டுடே தம்பி ஜெயேந்திரன் வந்து க்ளவுட் இன்ஜினியராக ஒரு எம்என்சியில் பிளேஸ் ஆயிருக்காரு வித் குட் பேக்கேஜ், 600,000 பேக்கேஜ் பிளேஸ் ஆயிருக்காரு, சரிங்களா? ஸோ அவரோட இந்த ஜேர்னியை புரிஞ்சிச்சு. அவருக்கு ஆல்மோஸ்ட் 7 ரவுண்ட் வச்சுருக்காங்க கம்பெனியில். ஸோ அந்த 7 ரவுண்டில் அவர் என்னென்ன ரவுண்ட்லாம் இருந்துச்சு, ஸோ அதில் அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார், அதை எப்படி ஓவர்கம் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணார், அதை பற்றி எல்லாமே அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ அவர் இங்கே கம்ப்ளீட் பண்ணது பெசன்ட் டெக்னாலஜிஸ் வேலச்சேரி ஹெட் ஆஃபீஸில் அவர் கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் வந்து லினக்ஸ் AWS DevOps, சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட், சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபைன். சி சொல்லுங்க பிரக், உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஐ திங்க் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து 2021 பாஸ் அவுட், கரெக்ட்டுங்களா? எம்சிஏ முடிச்சிருக்கீங்க, 2021 பாஸ் அவுட் கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேப்ஜெமினியில் வந்து ஒரு ஆஃபர் வாங்கிட்டார், கேப்ஜெமினியில் ஆஃபர் வாங்கிட்டு 1 இயராக வெயிட் பண்ணியிருக்கிறாரு. 1 இயராக வந்து லைக் அவங்களுக்கு திரும்ப கால் ஃபார் வராதனால, அண்ட் தென் நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணோம், இங்கே நம்ம பெசன்ட்டோட டைப் கம்பெனியில் வந்து அவருக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ செலக்ட் பண்ணோம், அதுலேயும் செலக்ட் ஆனார், பட் அதுலேயுமே வந்து கால் ஃபார் பண்ணல, அதாவது ஹோல்டில் வச்சுருந்தாங்க. ஸோ மீன் வயல் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம அடுத்த இன்டர்வியூக்கு அவரை ஷெடியூல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் இப்போ ஒரு ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் போன எல்லா கம்பெனிலையுமே ஆஃபர் வாங்கிட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக, சரியா? ஸோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லைக் 7 இன்டர்வியூஸ் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ மோஸ்ட்லி இந்த கம்யூனிகேஷன் ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகணும், லைக் க்ளவுட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா என்னென்னலாம் ஒரு ப்ரெஷரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு க்ளவுட் இன்ஜினியராக நான் இன்டர்வியூ போகிறேன்னா அவருக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக? கண்டிப்பாக EC2 பற்றி நல்லா நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னு இருப்பாங்க. IAM-னா என்னான்னு சர்வீசஸ் இருக்குன்னா EC2 IAM, லோட் பேலன்சர், S3, Route 53, ஓகே, Route 53 BPC, இதில் தான் நம்மளுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நாலேஜ் இருந்தால் ஓகே. அதுவே அதை எதிர்பார்த்தாவே போதும், நமக்கு தெரியறத கரெக்டா சொல்லணும். ஓகே, இந்த சர்வீஸ்னா இந்த சர்வீஸ் இத தான் பண்ணும் அப்படிங்கற ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். அதை நம்ம அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு சர்வீஸே தெரியாம Route 53 எனக்கு தெரியாது, பட் ஆனா அதுல ஒரு சர்வீஸ் இருக்கே அப்படின்னு Route 53 போட்டோம்னா அவங்க Route 53 கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க கம்பெனியில. அது நம்மளுக்கு தெரியலங்கிறப்ப அவனுக்கு ஒண்ணும் தெரியல. பண்ணும்போது கிளியரா என்ன எனக்கு ப்ராப்பரா தெரியுமோ அதை மட்டும் கண்டிப்பா AWS இருக்கு, சர்வீசஸ் இருக்குங்கிறது நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. சர்வீசஸ் எடுத்து ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு, அதுல நம்ம மேஜரா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றதுன்னா ஒரு 15-20 சர்வீசஸ் தான் இருக்கும், கரெக்டா? அதுல நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணாதான் நீங்க இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா தெரியாதெல்லாம் சரி நான் படிச்சிருக்கேன் அதை மட்டும் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கிட்டு போறது எந்த யூஸும் கிடையாது. அதை பத்தி ஒரு தரவு நாலேஜ் இருந்துன்னா நம்ம மென்ஷன் பண்ண போறது அது பேசணும், கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு இன்டர்வியூல எந்த சர்வீசஸ் பத்தி அதிகமான க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு? எனக்கு Route 53 அதிகமாக இருந்துச்சு, IAM-ல இருந்து அதிகமாக இருந்துச்சு, VPC-ல ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ், அதெல்லாம் அசோசியேட் லெவல் இருந்ததுனால அதில் நம்மளுக்கு என்னென்ன என்ன விபிசி பேரிங்னால் என்ன அதை பற்றி மட்டும் பேசிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, இது இப்போ 7 ரவுண்ட் வச்சதா சொன்னீங்க? ஆ, 7 ரவுண்ட். ஸோ என்னென்ன ரவுண்ட்லாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு 4 ரவுண்டுமே கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி மட்டும், 4 ரவுண்டு வந்து ஃபுல்லாமே கம்யூனிகேஷன், ஃபுல்லா கம்யூனிகேஷன் மட்டுமே உங்களோட ஸ்பீச் யாருமே தான். ஃபர்ஸ்ட் 1-on-1 செக் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு நம்மள குரூப் டிஸ்கஷன் வச்சு பண்ணுவாங்க. குரூப் டிஸ்கஷன்லயே அதுல ஃபில்டர் பண்ணி டிபேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இங்கிலீஷ், நம்ம ஃப்ளூயன்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் டெக்னிக்கல் எம்ஓ ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷனை நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ சொல்லியிருப்பேன், அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் கொடுத்தீங்களோ அதே இம்பார்ட்டன்ட் வந்து கம்யூனிகேஷன் வைஸும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனியில் இப்போ எம்என்சிஸ்லாம் போயிட்டீங்கன்னா அவங்களோட கிளைண்ட் எல்லாமே அதர் கண்ட்ரி பீப்பிள், UK கிளைண்டாக இருப்பாங்க, US கிளைண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு அவங்க நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இது எக்ஸப்ட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இவர் சொல்கிறார், என்ன இவங்களோட கிளைண்ட் UK கிளைண்ட். ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு டெக்னிக்கலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களை ஃபுல்லாகவே தரம் அனுப்புங்கிறாங்க. கம்யூனிகேஷன் வைஸ் அண்ட் ரிட்டர்ன் வைஸ் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல்குள்ளே போனாங்க, கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ இங்க நம்ம ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் அலக்கே பண்ணோம். ஸோ இங்க படிக்கிற எல்லாருமே தெரியும், நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அலக்கே பண்றோம், அதே மாதிரி ஆப்டிடியூட் கிளாஸும் அலக்கே பண்றோம். அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அடுத்து டெக்னிக்கல் வைஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு? நாலு ரவுண்டு கம்யூனிகேஷன் வைஸே பேசு, அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு மூணு ரவுண்ட் நம்ம ரெசியூல என்னென்ன போட்டுருக்கோமோ அதில் தான் கேட்பாங்க. அவங்க ஃபர்ஸ்டே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தந்துருவாங்க. நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் தரவா ரீட் பண்ணும். அவங்க என்ன பண்றாங்க நம்ம சொல்றது என்னன்னா, ஜேடிங்கிறது நம்ம இன்டர்வியூ, இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போக போறோம்னா அவங்களோட ஜேடி நம்ம கையில இருக்கும். ஸோ அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது உங்களால புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர்டா அந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பா. உங்களோட ரெசியூமே அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணி போகும்போது இன்னும் எஃபெக்டிவா. கண்டிப்பா நான் மாத்தி தான் போனேன். அந்த ஜேடி வந்தோடனே ஏற்கனவே இருக்கிற ரெசியூம்ல அவங்க என்னென்ன பண்றாங்க, நம்ம இதுல ஏதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். நீங்க ஒரு ரெசியூம் வச்சிருந்துருப்பீங்க, இந்த ஒவ்வொரு ஜேடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை என்ன பண்ணுவோம், திரும்ப அப்ஸ்கில் பண்ணி கண்டிப்பா இந்த நாலேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டு ரெசியூம்ல அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அப்ப அதுல இருந்தா அவனோட க்வெஸ்சன்ஸ் வரும், அவனும் அதைத்தான் எதிர்பார்ப்பான். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தா நம்ம ப்ராஜெக்ட்ல ஈஸியா அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க அவங்க கேட்டு போயிருக்கீங்க. ஏன்னா அவங்க கேட்டது என்னன்னா, ஜீரா டூல் அதெல்லாம் மேக்சிமம் எல்லாருமே யூஸ் பண்றது. ஆமா, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரெசியூம்ல போடலாம், நம்ம போட்டுக்கணும். ஜீராங்கிறது நம்ம படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஜீராங்கிறது காமனா எல்லா ப்ராசஸுமே தேவைப்படும். ஜீராங்க டெஸ்டிங் படிச்சாலும் தேவைப்படும். எதுனாலுமே அவங்களுக்கு அதை பத்தி பேசிக்கா அவங்க ஐடியா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி மென்ஷன் படிக்கிறப்ப டேட்டா டவுன் ஒரு மானிட்டரிங் டூல் இருக்கு. அத அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தோம். ஃபைன், பட் நீங்க சொல்றது மானிட்டரிங் டூல் தான். சரி, இந்த ஜேடிக்கு அப்புறம் தான் நீங்களே ரெஃபர் பண்ணிட்டு போனீங்க கண்டிப்பா. அப்போ அது ஒரு அட்வான்டேஜா இருந்துரும். அது ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பா அது ப்ளே ஆச்சு. நம்ம சொன்னானே, ஓ இவன் இதை படிச்சிருக்கான், நம்ம யூஸ் பண்ற சர்வீஸ் இவனுக்கு தெரியுது, நம்ம இவனை எடுத்துக்கிட்டோம்னா இவன் ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அப்போ டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து நாலு ரவுண்ட் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாமே ஓரல் தான். ஏதாவது உங்களை வந்து அசஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ண சொன்னாங்களா? எல்லாமே தியரிட்டிக்கலா தான் கேட்டாங்க. பட் ஆனா நம்மளுக்கு அவங்க கேக்குறதே நம்ம தியரிட்டிக்கலா சொல்ல தெரியணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறது, கான்செப்ட் வைஸ் சொல்ல தெரியும். கான்செப்ட் வைஸ் நம்மளுக்கு சொல்ல தெரியணும், இதுதான் கான்செப்ட் சொல்லுறேன். அதுக்கு எனக்கு என்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஏடபிள்யூ ஸ்கில் பில்டர் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதை வச்சு நான் நல்லா கத்துக்கிறதுக்கு வேற என்ன ஒரு பாயிண்டா நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு மணி நேரம் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தோட அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. என்ன நடத்துனாங்களோ அதை போய் பிராக்டிகலா பண்ண ட்ரை பண்ணும், அப்பதான் அது என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஜென்னா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? ஒரு டூ ஹவர்ஸ் டெய்லி அட்லீஸ்ட். ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண முடியும். சி, இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணாம அடுத்த நாள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாலும் புரியாது. கான்செப்ட் வைஸா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அப்பதான் நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நான் பசங்களுக்கு சொல்றதுதான், இங்க வந்தோம் சேர்ந்துட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்காது. முக்கியமான எஃபோர்ட் போடும் மெனக்கடும். இப்போ உங்களுக்கு ட்ரைனர் ஒரு டாபிக் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கான அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் பண்ணி பார்த்து வந்தால் தான் அடுத்த நாள் கிளாஸ் முடியும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். ஜஸ்ட்டு வந்தோம் ரெகுலராக வராமல் பத்து நாள் வர்றது பத்து நாள் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி பேட்டர்னில் போச்சுன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். சரி, இது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நம்ம காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்தே சொல்கிறது. ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் தரவாக உங்களால் இது பண்ண முடியும், அதை கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களுமே அதான் சொல்லுவீங்க, ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஏழு பிளேஸ்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா அவனே ஒன் இயர் ஃப்ரீ டைம் கொடுக்குறான். ஒன் இயர் ஃப்ரீ டே ஸ்டூடெண்டோட இது இருக்குது, ஒன் இயர் ஃப்ரீ டே கொடுக்குறான். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி டூ மைக்ரோ ப்ராசஸர் கொடுக்குறான், 2 GB உங்களுக்கு 7 GB ரேம் கொடுப்பான், ஐ திங்க் 2 GB ஹார்ட் டிஸ்க் கொடுப்பான். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்குவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒன்றும் இல்லை. அவரே ஒரு கொஸ்டின் சொன்னீங்க இல்லையா, ஒரு லைக் ஒரு ஸ்டாட்டிக் ஒரு வெப்சைட் வந்து பாயிண்ட் பண்ண தெரியும், வெப் ஹோஸ்டிங் பண்ண தெரியும். ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம ப்ராஜெக்டாகவே கொடுக்கணும். லைக் ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ண தெரியும், பாயிண்ட் பண்ணி லைவ்ல கொண்டு வர தெரியும், கரெக்டுங்களா? சோ அதுக்கு என்னென்ன சர்வீசஸ் தெரியும்? இப்போ டேட்டா பேஸ் பண்ணா RDS னா RDS பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். நம்ம S3 வச்சே நம்ம வெப் ஹோஸ்டிங் பண்ணலாம், ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணலாம், அது தெரிஞ்சிருக்கும். நம்ம S3 தெரியும் சொல்லிட்டு இந்த S3 இல்ல இருந்து நம்ம ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணலாம் அப்படி நமக்கு கிட்ட சொன்னாவே அவங்களுக்கே தெரியும், ஓ S3 வச்சு ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணலாம்ங்கற வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கற சி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ வேற ஏதாவது நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா, வேற ஏதாவது சொல்லணும்னா பசங்களுக்கு?
கத்துக்கிட்டு பிளேஸ் ஆனா சரி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.